மந்திராலயத்திற்குள் பிரவேசித்தாள் துங்கபத்ரை. 1/10/2009 வியாழக்கிழமை இரவு 8 மணி. சமையற் கலைஞர்கள் திரு விஜயேந்திரனும் திரு குமாரும் எடுத்து செல்ல வேண்டிய எல்லா பொருட்களையும் கணக்கிட்டு கொண்டனர். நானும் எல்லாவற்றையும் சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டேன். 8:30 மணிக்கு ஆனைக்குந்தியிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சார் சார், இங்கே ஆனைக்குந்தியில் தொடர்ந்து 4 நாட்களாக 1 நிமிடம் கூட இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாத்திரை புறப்படுவதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள், அல்லது மந்திராலயத்திற்கு வந்து அதன் பின்பு நிலைமையை பார்த்து கொண்டு நவபிருந்தாவனம் வாருங்கள் என்றார் மல்லப்பா. என் முகம் மாறியதைக் கண்டு என்ன என்றார் விஜயேந்திரன். விஷயத்தை சொன்னேன். யாத்திரையை கேன்சல் செய்து விடலாமா என்று கேட்டேன். வாசுமுராரி, குமார் எல்லோரும் மௌனமாக இருந்தனர். எதற்கும் மந்திராலயத்திற்கு ஃபோன் செய்து அதன் பின் முடிவெடுக்கலாம் என்று எங்களுக்கு வாகனங்களை ஏற்பாடு செய்யும் கிரியை தொடர்பு கொண்டேன். 2 நாட்களாக மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது மழை சற்று இல்லை, நின்றுவிட்டது. ஸ்ரீமடத்தில் வழக்கம் போல் எல்லா பூஜைகளும் நடந்தது. பக்தர்கள் எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். துங்கபத்ராவில் தண்ணீர் எப்படி இருக்கிறது? 2 வருடங்களுக்கு முன்பு இதே செப்டம்பர் அக்டோபரில் நீங்கள் பக்தர்களோடு வந்தபோது இருந்ததே அதே போல் மாஞ்சாலி அம்மன் கோயில் அருகாமை வரை உள்ளது. நீங்கள் நாளை மதியம் இங்கு வரும்போது நீர் பெருமளவு வடிந்து விட்டிருக்கும். இது வெறும் மழை நீர்தான். புறப்படலாமா வேண்டாமா? பல பேர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சென்றிருப்பார்கள். நானும் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். புறப்படலாமா வேண்டாமா? கட்டாயம் வரலாம். சந்தேகம் இருந்தால் இன்னும் 2 பேரிடம் கேட்டுவிட்டு புறப்படுங்கள் என்றார். ஸ்ரீமடத்தில் ஒருவரிடமும் மாஞ்சாலி அம்மன் ஆலயத்திற்கு எதிரில் கடை வைத்திருந்த திரு சசிகாந்திடமும் கேட்டேன். அவர்களும் வரலாம் என்றதால் வேனை வைத்து கொண்டு சாமான்களை ஏற்றி கொண்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புறப்பட்டேன். 9:30 மணி. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியே சாமான்களை இறக்கி கொண்டிருந்த போது ஐனாவரம் திரு மோகன் ராவ் ஃபோன் செய்து மந்திராலயத்திலே மழையாமே, விசாரித்தீர்களா என்றார். விசாரித்தேன் என்றேன். தொடர்ந்து திரு பாலாஜி ராவ் ஃபோன் செய்தார். செல்லலாமா வேண்டாமா என்று மனம் அலைப்பாய்கிறது என்றேன். 2007 வருடம் நாம் பார்க்காத மழையா வெள்ளமா? நானும் விசாரித்தேன், அந்த அளவு கூட இல்லையாம். செல்லலாம் சார் என்றார். உடைமைகளுடன் நடைமேடைக்கு சென்றேன். 10:00 மணி. மீண்டும் கிரியுடன் தொடர்பு கொண்டேன். மழை இல்லை, நின்றுவிட்டது. லேசான தூறல்தான், நீர் வடிந்துவிடும், தாராளமாக வரலாம் என்றார். புனித யாத்திரை வருபவர்கள் அனைவரும் ஆஜராகி இருந்தனர். கோயம்புத்தூரிலிருந்தும் அகோபிலத்திலிருந்தும் மந்திராலயம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களை தொடர்பு கொண்டு முடிந்தால் இரவே மந்திராலயம் சென்று விடுங்கள். வாகனம் சொல்லியிருக்கிறேன், அறை ஏற்பாடாகி இருக்கிறது. இல்லையேல் இரவு அனுமந்திராலயத்தில் தங்கி காலையில் மந்திராலயம் செல்லுங்கள், அல்லது நாங்கள் வரும் வரை அங்கேயே இருங்கள், எல்லோரும் சேர்ந்து செல்வோம் என்றேன். 12:00. மீண்டும் கிரி சசிகாந்திற்கு ஃபோன் செய்தேன். மாஞ்சாலி அம்மன் கோயில் படிவரைதான் நீர் இருக்கிறது, வாருங்கள் என்றனர். 2007 செப்டம்பர் 1 அக்டோபர் மாதங்களில் சென்றபோது இதே போன்று 2-3 தினங்களுக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. துங்கபத்ராவில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் பல முறை மாஞ்சாலி அம்மன் ஆலயம் வரை நீர் வந்து பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம், அதாவது 1980களில், துங்கபத்ராவிலிருந்து மந்திராலய பிரகாரத்திற்கு பின் வழியே உள்ளே வர ஒரு சிறு வழி இருந்தது. அதன் வழியே ஒரு முறை மந்திராலய பிரகாரத்தின் உள்ளேயே நீர் வந்தும் பார்த்திருக்கிறேன். அதனால் எந்த தொந்தரவும் யாருக்கும் நேர்ந்ததில்லை என்பதால் 2007 44 பேருடன் சென்று கொட்டு மழையிலேயே பயணித்து மந்திராலயம், பஞ்சமுகி, பிக்ஷாலயா, கல்லூர், மான்வி என ஒரு விடமும் விடாமல் தரிசித்து ஆனைக்குந்திக்கும் சென்று துங்கபத்ரா வெள்ளத்தை கண்டு மலைத்து அதன் பின் நாங்கள் தரிசனம் செய்ததெல்லாம் நடைமுறையில் இருந்ததால் எல்லோரையும் ரயிலில் ஏறச் சொன்னேன். ஆனாலும் மனதுள் ஏதோ ஒரு பாரம் அழுத்திக் கொண்டே இருந்தது.
2007 அந்த வெள்ளத்திலும் மழையிலும் நவபிருந்தாவன தரிசனம் செய்தோமே, இப்போது ஏன் மனம் ஒரு நிலையில் நிற்கவில்லை என நினைத்து மீண்டும் 10:40 கிரிக்கு ஃபோன் செய்தேன். அதே நிலைமைதான். வரலாம் சார், எல்லா ஏற்பாடுகளும் தயார் சார். கோயம்புத்தூர் அகோபிலத்திலிருந்து வருபவர்கள் ஃபோன் செய்தால் போய் அழைத்து வருகிறேன் என்றார். பெரும்பாலானவர்கள் உறவினர்கள், மரியாதை மனுஷர்கள். எந்தவித பிரச்சனையுமின்றி யாத்திரையை முடித்து வை குருராஜா என பிரார்த்தித்து கொண்டிருந்த போது வண்டி நகர துவங்கியது. டிக்கெட் பரிசோதகர் வந்து சென்றதும் அவரவர்கள் விளக்கை அணைத்து விட்டு படுக்கலாயினர். என் மனம் மட்டும் ஏனோ பாரமாகவே இருந்தது. என்ன இருந்தாலும் இது சகஜமான யாத்திரையை விட கொஞ்சம் சிரமமானதாகத்தான் இருக்கும். மழை நின்று ஆற்றில் நாளை முழுவதும் நீர் குறைய தொடங்கினால் அதற்கு அடுத்த நாளோ அல்லது அதற்கடுத்த நாளோ நவபிருந்தாவன தரிசனம் செய்வதற்குள் நீரின் அளவு முற்றிலும் வெகுவாக குறைந்துவிடவும் வாய்ப்பிருக்கிறது என்று எனக்கு நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். 11:30 தாண்டியது. என் கைபேசி ஒலித்தது. எடுத்து பார்த்தேன். மந்திராலயத்திலிருந்து சசிகாந்த். என்ன, நீர் குறைந்து விட்டதா? காலையில் ஃபோன் செய்திருக்கலாமே. குறைந்து விட்டதாவா? மழை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது மெல்ல மெல்ல மாஞ்சாலி அம்மன் படியை தாண்டி எங்கள் கடைக்கு அருகிலும் நீர் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு விட்டீர்களா என்றதும் மனதில் ஒரு விதமான கலவரமான சலனம் ஏற்பட்டது. ரயிலில் மற்றெல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். மீண்டும் கிரியை தொடர்பு கொண்டேன். புறப்பட்டு விட்டீர்கள் அல்லவா? ஒன்றும் ஆகாது, வாருங்கள். இப்போது மழை இருக்கிறது, காலையில் குறைந்துவிடும் என்றார். 1:10:2009 காலை 8 கோயம்புத்தூரிலிருந்து குர்லா எக்ஸ்பிரஸ் மூலம் மந்திராலயம் புறப்பட்ட எனது சம்பந்தியின் உறவினர்கள் இரவு 11 சுமாருக்கு, அதாவது நாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்ட 10 கழித்து மந்திராலயத்தை அடைந்திருந்தனர். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. கிரியின் செல்போன் நம்பர் தந்திருந்ததால் அவரை திரு ஹெச் நாகராஜ் அழைத்தபோது, நீங்கள் அனுமந்திராலய மடத்திலோ ரயில்வே ஸ்டேஷனிலோ தங்குங்கள், ஒரே மழையாக இருக்கிறது, காலையில் வந்து அழைத்து செல்கிறேன் என்றிருக்கிறார். மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனுக்கு அருகிலுள்ள மிருத்திகா பிருந்தாவனத்திற்கு அவர்கள் சென்றபோது அங்கே நிற்பதற்கும் இடமின்றி ஒரே கூட்டமாக இருந்திருக்கிறது. மழையின் சீற்றத்தால் பலரும் அங்கே குழுமியிருந்தனர். ஸ்டேஷனிலும் தங்கும் அறையில் இடமில்லை. பிளாட்ஃபாரத்தில் நிற்க இயலாது. எங்கே தங்குவது? ஆதோனி செல்லலாம் என கடைசி ரயில் பிடித்து அவர்கள் புறப்பட்டனர். அங்கு சென்ற பின்னும் அவர்கள் பட்ட அவஸ்தை இருக்கிறதே. அதுவும் பெண்கள் எல்லாம் அந்த இரவு வேளையில் மழையில் நனைந்து அங்கும் தங்கும் இடமின்றி ஒரு வேனுக்குள் தஞ்சம் புகுந்து பரிதாபம். என்னுடன் மந்திராலயம் நவபிருந்தாவன யாத்திரை வந்தால் எப்படியெல்லாம் தரிசிக்கலாம் என நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்தவர்களுக்கு அப்போது மனநிலை எப்படி இருந்திருக்கும்? குறைப்பொழுது அறை எடுத்து படுத்துறங்கி காலையில் ஆதோனிக்கு எங்கள் ரயில் வந்தவுடன் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் கொண்டு இங்கு வந்தும் அவர்களுக்கு அவஸ்தைதான். பின்னர் என்னாயிற்று என்று பின்னர் பார்ப்போம். இவர்கள் வேனுக்குள் இருக்கட்டும், ரயிலில் பயணித்து கொண்டிருந்த எம் நிலையை பார்ப்போம். எனக்கு உறக்கம் வரவில்லை. இவர்களாவது ஆதோனி வந்தனர், அகோபிலத்திலிருந்து வந்தவர்கள் எங்கு மாட்டிக்கொண்டார்களோ என்று கவலையுற்றேன். நேரம் நடுநிசியை தாண்டி 1:30 இருந்தது. வண்டி ரேணிகுண்டாவில் நின்று கொண்டிருந்தது. ரயிலில் இருந்தவாறே வேங்கடவனை பிரார்த்தித்து கொண்டேன். ரேணிகுண்டாவிலிருந்து வண்டி புறப்பட்ட 30 கழித்து, அதாவது அதிகாலை 2 கிரியிடமிருந்து ஃபோன் வந்தது. அவரது குரலில் பதட்டம் படபடத்தது. சார் சார் சார், ஊருக்குள் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. நீங்கள் நாளை தங்கும் நரஹரி தீர்த்த டார்மெண்ட்ரி வரை நீர் வந்துவிட்டது. நாங்கள் எல்லாம் உறங்காமல் ஊரை சுற்றி சுற்றி வருகிறோம் என்று அதிர்ச்சியுடன் கூறினார். உடனே ஸ்ரீமடத்திற்கு ஃபோன் செய்தேன். அங்கும் ஃபோன் எடுத்தவர், பேசுவதற்கு இப்போது நேரமில்லை, பிரகாரத்தில் தண்ணீர் வந்துவிட்டது, முக்கியமான பொருட்களை எல்லாம் மேலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம், காலையில் நிலைமையை பார்த்து கொண்டு ஸ்டேஷனிலிருந்து ஊருக்குள் வாருங்கள் என்று சொல்லி இணைப்பை துண்டித்தார். எட்டி பார்த்தேன். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். எனக்கு மனதில் கிளி பரவத் தொடங்கியது. துக்கம் தொண்டையை அடைத்தது.
அடுத்து என்ன செய்வது, என்ன நடவடிக்கை எடுப்பது என்று தெரியாமல் குருராஜா குருராஜா என்று உதடும் மனதும் தந்தி அடித்தன. சென்னை சென்ட்ரலில் இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை மந்திராலயத்தில் இருந்திருந்தால் அங்கேயே நின்றிருக்கலாம், அல்லது ரேணிகுண்டாவில் ரயில் நின்றதே அப்போது தெரிந்திருந்தால் கூட எல்லோரும் அங்கேயே இறங்கிவிட்டிருக்கலாம். இப்போது என்ன செய்வது? ரயில் போகும் வரை போவதா, இடையில் இறங்குவதா, எங்கே இறங்குவது? ஏன் இந்த நிலை குருராஜா என்று மனதுக்குள்ளேயே போராட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். எந்தவித கலக்கமும் இன்றி ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆக்ரோஷத்துடன் மந்திராலயத்திற்குள் துங்கபத்ரை பிரவேசித்து கொண்டிருந்தாள்.